ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டேபிள் ஸ்டுடியோ. நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன். எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நல்லா ஃபேமிலியோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் செலிப்ரேட் பண்ணுவேன். நீங்களும் நம்ம மாஸ்டர் படத்தோட ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி தைப்பொங்கல். அதுவுமாக எஸ்டிஆர் அவரோட ஈஸ்வரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சுசீந்திரன் அவரோட டைரக்ஷனில். பாரதிராஜா, சிலம்பரசன், அதுக்கப்புறம் நிதி அகர்வால், முனிஷ்காந்த், பாலசரவணன் இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படம். இந்த படம் தைப்பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க. எஸ்டிஆரோ வந்து 46 நாளில் படத்தை முடிச்சு தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். வேற ஒரு ஆக்டர் 46 நாளில் முடிச்சு தரார் அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம் கிடையாது. எஸ்டிஆர் முடிச்சு தர அப்படின்னு சொன்னது தான் பெரிய விஷயம், பிகாஸ் அவர் ஷூட்டிங் சரியாக வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த படத்துக்காக ஒரு உடம்பு குறைச்சி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து என்னடா வந்து அரைச்சமாகவே அரைக்கிறாங்க, ஏதோ ஒரு வில்லேஜ் பேக் ஸ்டோரியை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த ஒரு தாட்டோடு தான் வந்து போயிட்டு இந்த படமே பார்த்தேன். பட் படத்தை பார்க்கும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா அப்படின்றத வந்து ரிவ்யூக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் அந்த பட்டனை அழுத்தி விடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்லிடுறேன். சிம்பிளான ஒரு பிளாட் தான் இது. ஆஸ் யூஷுவல் வந்த கிராமத்து ஸ்டோரி மாதிரி தான். பாரதிராஜா அவர் வந்து பெரியசாமி, அவரோட ஃபேமிலி, அவர் வந்து அந்த ஊரில் வில்லன் ஒருத்தருக்கான் அகே அவருக்கு அகேன்ஸ்டாக அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. அவன் வந்து ரிட்டன் வெளியே வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்குறான். அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து சிம்பு, அவர் வந்து எப்படி அந்த குடும்பத்தை காக்குறாரு அப்படின்றதான் வந்து இந்த ஈஸ்வரன் படத்தோட ஒன்லைன். யூஸ்வலாக வந்து இந்த படத்தோட கதை வந்து ஆல்ரெடி அரைச்சமாக நாலு நிறைய மூவிஸ்லாம் வந்துருக்கு. வீரம்லேயே வந்து இந்த படம் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி தான் வந்து ஒன்லைன் மாதிரி இருக்கும் நமக்கு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, இந்த படத்தோட பாசிட்டிவை பற்றி ஃபஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவை பற்றி சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்க விதம், சுசீந்திரன் எழுதியிருக்காரு, அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே. வந்த கதையாக இருந்தாலும் இந்த கதைக்கு என்ன தேவையோ, வில்லனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து படத்துக்கு என்ன தேவையோ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே படத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக முடிச்சிருக்காரு படத்தை. இதுக்கு முன்னாடி சுசீந்திரன் படமான நான் மகன் அல்ல, ஆதலா காதல் செய்வீர், பாண்டிய நாடு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்கை நல்லா பக்காவாக ரைட்டிங் ஒர்க்கில் கவனம் செலுத்தி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஒரு 46 நாளில் படத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேக வேகமாக முடித்தாங்களான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் படத்தை வந்து நல்ல விதமாக கொடுத்துருக்காங்க படம். அதே மாதிரி தமிழோட பிஜிஎம் ஆல்ரெடி கேட்ட பிஜிஎம் மாதிரி தான் இருந்தது, பட் படத்தோட பார்க்கும்போது பிஜிஎம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது படத்தில். அண்ட் தென் எஸ்டிஆரோட கம்பேக், மனுஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வந்தா ராஜாவாதா ஒரு அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாருன்னே சொல்லலாம். கோவில், சிலம்பாட்டம் அந்த மூவிலெல்லாம் நடித்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்னே சொல்லலாம், ஒரு டீசெண்டான ஆக்டிங் யங்ஸ்டர்ஸ்க்காக, அவங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18-20 வயசு பசங்களுக்காக நடிக்காமல் அந்த லிப் லக்ஸின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஃபேமிலி என்டர்டெயின் டீசெண்டாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அண்ட் தென் பாரதிராஜா அவரோட ஆக்டிங்கும் வந்து படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் முனிஷ்காந்த் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் கடைச்ச இடத்துலலாம் வந்து டைமிங் காமெடி பாலசரவணன் அவர் பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங்குமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் படத்தோட நெகட்டிவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து சிம்புக்கோ வந்து லைட்டாக டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க, அதான் அவரோட பஞ்சு டைலாக் தெரியலையா அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. யாருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து என்னமோ இன்னமோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தில் அவர் ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ப்ளஸ் பாயிண்ட், ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டு. இருந்தாலும் அந்த பஞ்சு டைலாக்லாம் வந்து ஓரளவுக்கு சலிப்பு தட்டுற மாதிரி இருந்தது. அண்ட் தென் சாங்ஸு அது எதுவும் பெருசாக படலை. ஃபஸ்ட்டே வந்து அவர் இன்ட்ரோ சீன் வந்து ஒரு பெரிய பில்டப்புக்கு அப்புறம் தான் வந்து அவரோட இன்ட்ரோ சீனே வரும், நல்லா இருந்தது. இருந்தாலும் அது கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, அந்தின்னு எனக்கு பட்டது படத்தில் அங்கங்கே வந்து சின்ன சின்ன லேக் மாதிரி லைட்டாக இருந்தது, எதுவும் பெருசாக இல்லை. ஓவராலாக கொண்டுட்டு போகுது கடைசியில் வந்து அது எல்லாமே எப்படி இருந்தாலும் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ட்விஸ்ட்டை வச்சு படத்தை வந்து நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக நீங்கள் படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபேமிலியோடு போகும்போது படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெய்னராக நல்ல மூவி, பொங்கல் அதுவுமாக நல்ல படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆருக்கு ஒரு நல்ல கம்பேக் இந்த படம், ஃபேமிலியாக போங்க படத்துக்கு, டெஃபினட்டாக நல்ல படம். தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தேட்டர் பிரிண்ட் அந்த மாதிரிலாம் பார்த்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க படத்தை. ஜாலியாக பொங்கலையே செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு என்ன மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.